ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து புடலங்காயை வச்சு தான் ஒரு கலக்கலான ஒரு சாம்பார் ஒன்று வைக்க போகிறோம். பேசிக்காக இது வந்து புடலங்காயில் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூட்டு வைப்பாங்க. நான் இப்போ வந்து சாம்பாரை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்லேயும் தெரிவிங்க. இப்போ இந்த புடலங்காய் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் தான் இதுக்கு எடுக்கணும், பெரிய வெங்காயம் இருக்கக்கூடாது. சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு, அதை நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா 3 தக்காளி எடுத்திருக்கேன். புளி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் கம்மியாக தான் இதுக்கு வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா தக்காளி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால புளிப்பு வந்து உங்களுக்கு அதுலேயே தேவைக்கேற்ப இருக்கும். புடலங்காவை இந்த மாதிரி க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி துவரம் பருப்பு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, குக்கரில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். எடுத்து அதையே தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த குழம்புக்கு தேவையான தாளிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட் நான் கடாய் வச்சுருக்கேன். அதில் இப்போ நான் ஆயிலு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, அது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கிரவுண்ட்நட் ஆயில், இதுக்கு நீங்கள் வந்து கோல்டு வின்னரோ இல்லை அந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்க வேண்டாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருட்டோம். காஞ்சதுமே நான் எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். சின்ன வெங்காயம் நல்லா வணங்கிடணும். வணங்குறப்பவே நம்ம பெருங்காயத்தூள் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பெருங்காயத்துக்கு அப்புறம் தக்காளி நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது வந்து 3 தக்காளி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம நல்லா மசியல் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா அதுலேயே வெந்து சுருங்கி வரணும். அது வரையும் வணக்கி எடுத்துக்கோங்க. இதையே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஜூஸ் கன்சிஸ்டன்சியில் வந்ததுமே இதில் கொத்தமல்லி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற புடலங்காயை இதில் சேர்த்திக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ காயை வந்து நான் ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes இதிலேயே போட்டு வணக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ கேஸ் நம்ம ஆஃப் பண்ணிட்டு குக்கரில் நான் ஆல்ரெடி பருப்பு வேக வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதில் இதை நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, கொட்டி விட்டு இந்த குக்கர் எடுத்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இது வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது அப்படியே குக்கரை நம்ம மூடி வச்சிட போகிறோம். மூடி வச்சு 3-4 விசில் எல்லாம் சேர்ந்து ஒன்றா இப்போ இதில் கொதிக்க போகுது. இப்போ பாருங்கள், நான் குக்கரில் 3-4 விசில் விட்டு இப்போ காயெல்லாம் நல்லா வெந்து இது ஃபுல்லாகவே நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து ஒரு தாளிப்பு கொடுத்து இன்னும் சுவை மிக்கதாக மாற்றிடலாம். இப்போ தாளிப்பு என்ன பண்ணலாங்கிறது பார்த்துக்கலாம். நான் இப்போ 2 spoons இதில் நெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா இது இன்னும் கலக்கலாக இருக்கும் இதில் நெய் நீங்கள் விட்டு சாப்பிட்றப்போ. இந்த புடலங்காய் சாம்பாருக்குனே தனியாக ஒரு சுவை இது வந்து ஏற்றி கொடுக்கும். நெய் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் கடுகையும் கருவேப்பிலையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பையும். இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்துருட்டோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் இதை கொதிக்க விட்டுறலாம். ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து இதில் புளியை சேர்த்துக்க போகிறோம். அரிசுவை ஒரு தனிச்சுவைங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம். இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள். நம்ம சேனல் ஒன் ஸ்டாப் அட்டர்லி. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இப்போது புளியை ஆட் பண்ணிக்க போகிறேன். புளி வந்து அதிகமாக நான் எடுத்துக்கலைங்க, கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா தக்காளி நம்ம இதில் வந்து 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே வந்து நல்ல டேஸ்ட்டும் புளிப்பும் அதுக்கு தேவையானதை கொடுத்துருக்கோம். புளி நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் ஒரு கொதி வந்துருட்டோம். பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு, ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி போட்டு இதை கார்னிஷ் பண்ணியாச்சுங்க.
ஒரு டக்கரான புடலங்காய் வச்சு பருப்போட ஒரு சாம்பார் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது நீங்களும் அனைவரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த ஒரு சுவையான ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.